Hi friends, welcome to Tutor Joe's. Nam paakapora topic pathina C program use panni nama kudukura name the screen la display agra pattern la eppadi nama print pandrad appdin solli paakaporum. First or new file open panni adha C file la save panniruken. Next C file appdinala header file include panniruken. Standard input output, next pathina console input output appdinga header file include panniruken. Next main function la nama kudukura name get panni store pandradhukaga character type la or variable declare pandre inda variable array variable declare pannikiren str ipo inda name pathina inda variable ku initialize pannikiren tutor joes abdingra name kuduthukuren tutor joes next inda name odaya length find panni store pandradhukaga integer type la n abdingra or variable declare pannikiren next looping kaga I abdingra variable declare pandren ipo namba inda name odaya length find pandradhukaga strln அப்படிங்கற string function யூஸ் பண்ணோம் இப்ப அதுக்காக string header file include பண்ணிக்கிறேன் as include strng string .h string header file include பண்ணிக்கிறேன் clear screen output screen-ஐ clear பண்றதுக்காக n அப்படிங்கற variable குள்ள strln அப்படிங்கற function-ல str அப்படிங்கற variable இருக்க string argument pass பண்ணி return ஆகற அந்த length-ஐ n அப்படிங்கற variable குள்ள store பண்ணிக்கிறேன் next in the loop pathina n times run panikiren for I equal 0 I less than n ipo loop n times namak run aagumbodhu pathina nama ovvoru character display pandrom ipo adukkaga namak n characters irukadanal indha loop n times run panikiren I plus plus ovvoru value increment panikiren ipo idhula pathina na go to xy abdingra or function use panikiren ipo indha go to xy la pathina nama ரெண்டு வேல்யூ கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோவோட வேல்யூ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலமோட வேல்யூ நம்ம எந்த ரோ எந்த காலமில் கொடுக்குறோமோ அந்த பொசிஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ அதுக்காக எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் எக்ஸ் கமா ஒய் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஒன் அப்படிங்கிற வேல்யூ நெக்ஸ்ட் ஒய் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஒன் அப்படிங்கிற வேல்யூவை இன்சிலைஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் டிஸ்பிளே பண்ணுறதுனால எக்ஸுக்குள்ளே இந்த வேல்யூ இன்சிலைஸ் பண்ணிக்கிறேன் ஜிஓடிஓ கோ டு எக்ஸ்ஒய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸில் இருக்க வேல்யூவும் ஒயில் இருக்க வேல்யூன்னு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கொடுக்குற பிரிண்ட் எஃப்ல கொடுக்குற கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற பொசிஷனில் டிஸ்பிளே ஆகும் பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் சி கேரக்டர் அப்படிங்கிறனால பர்சன்டேஜ் சி கொடுத்துக்கிறேன் எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளில் ஐத் பொசிஷனில் இருக்க கேரக்டர் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ பொசிஷனில் இருக்கும் அப்போ டி அப்படிங்கிறது நமக்கு ஒன் கமா ஒன் அப்படிங்கிற பொசிஷனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோ ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலம் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்போ தான் நமக்கு அந்த பேட்டர்ன் டிஸ்பிளே ஆகும் அதாவது அந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோ ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலம் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் அதனால் எக்ஸில் இருக்க வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயில் இருக்க வேல்யூ ஒய் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன் இப்போ ஒரு டயகனல் பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் இதே மாதிரி இன்னொரு டயகனல் நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்போ அதுக்காக இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐ ஈக்குவல் ஜீரோ ஐ லெஸ் தென் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டம்லேருந்து டாப்பில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இப்போ அதுக்காக எக்ஸில் வேல்யூ பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒயில் ஒன் அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு என்த் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்போ கோ டு எக்ஸ் ஒய் எக்ஸ் கமா ஒயில் இருக்க வேல்யூ கொடுத்துக்கிறேன் பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணி சேம் அதே கேரக்டர் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் பர்சன்டேஜ் சி கமா எஸ்டிஆர் ஆஃப் எஸ்டிஆர் ஆஃப் ஐ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும் ஃபஸ்ட்டு என் ரோனா அடுத்தது என் மைனஸ் ஒன் ரோ காலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பை ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும் அதனால் எக்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒய் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணுறேன் இப்போ செகண்ட் டயகனலில் இருக்க டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு இப்போ நான் ஃபார்வர்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என் மைனஸ் ஐ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் இப்போ என் மைனஸ் ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த கேரக்டர் பிரிண்ட் ஆகும் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால எந்த கேரக்டர் இருக்காது என் மைனஸ் ஒன் கேரக்டர் தான் இருக்கும் அதனால் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன் இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன்
நமக்கு பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சி ப்ரோகிராம் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கற நேமை எப்படி பேட்டர்ல டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம என்ன அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டேஸ் வேணும்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.